இந்த கேள்வி கேட்கிறவர் யாருன்னு கேட்டால் கீழே கொழும்பிலிருந்து முகமது அருகம்ங்கிறவர் கேட்கிறார். என்ன கேட்குறாருன்னா, ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. சில ஆண்கள் தோற்றத்தில் ஆண்களாக இருப்பார்கள், அவங்களுடைய உடல் ரீதியாக ஆண்களாக இருந்தாலும் உள்ளத்தை பொறுத்தவரை பெண்கள் மாதிரியான ஒரு மனோநிலையில் இருப்பார்கள். செயல்பாடெல்லாம் பெண்கள் மாதிரியே அவங்களுக்கு காணப்படும். அப்படியானவர்கள் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்வது என்று கேள்வி கேட்கிறார். இதை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை வந்து இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, ஃபமன் ரஹிப அன் சுன்னத்தி ஃபலைஸமின்னி. இந்த திருமணத்தை பத்தி பேசும் பொழுது, யார் என்னுடைய சுன்னத்தை வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னையை சேர்ந்தவர் இல்லை. அவ்வளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருந்தாலும் யாருக்கு வலியுறுத்தப்பட்டது? யாருக்கு இயலுமோ, யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவருக்கு தான் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான சக்தி இவருக்கு இல்லைன்னு தெரிகிறது. நீங்க சொல்லக்கூடிய அந்த நபர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை ஈடுபடணும், சந்தோஷமா இருக்கணும், மனை மக்களோட இருக்கணும் என்கிற மாதிரியான ஒரு ஆசை அவர்களுக்கு இல்லை. அப்படி இருப்பாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, பெண்கள் எப்படி இருப்பார்கள். அப்ப குடும்ப வாழ்க்கையில் யாருக்கு நாட்டமே இல்லையோ அவர்கள் வந்து திருமணம் பண்ணக்கூடாது, பண்றதுக்கு அனுமதியே கிடையாது. ஏன்? திருமணம் என்பது கணவன் என்பவன் மனைவியை சந்தோஷப்படுத்தணும், மனைவி என்பவள் கணவனை சந்தோஷப்படுத்தணும். அந்த ரெண்டு பேர்கிட்ட அந்த தன்மை இல்லை என்று சொன்னால் அவர்கள் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை விளையாடுகிறார்கள், அவங்களுக்கு கேடு செய்கிறார்கள் வந்துடும். இந்த காரணத்திற்காக வேண்டி சரி, நமக்கு குடும்ப வாழ்க்கை நம்ம செட் ஆகல, நம்ம திருமணம் பண்ணாமலே நம்ம மற்ற வேலையில பார்த்துக்கிட்டு இருப்போம் என்று ஒருத்தர் முடிவு செய்தாரேயானால் அதுதான் சரியான முடிவு. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் திருக்குறள் என்ன சொல்றான்னு கேட்டா, லாயு கல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ் ஆஹா, எந்த ஒரு மனிதனையும் அவன் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்துவதில்லை. கல்யாணம் பண்ணத்தான் வேணும், பண்ணவே சக்தி இல்லையே, அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண சொல்றது? அப்படி மார்க்கம் சொல்லாது. அந்த 2286 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு துவா செய்ய துவாவை அல்லாஹ் கற்றுத்தருகிறான். வலா து ஹம்மில்னா மாலா தாக்கத் லனா பிஹி, இறைவா எங்களுக்கு எதுக்கு சக்தி இல்லையோ அதை எங்கள் மீது சுமத்திராத, எந்த காரியத்தை எங்களுக்கு செய்ய இயலாதோ அதை எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று துவா செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். அப்ப இதுல என்ன விளங்குறது? சுமத்த மாட்டான்னு விளங்குறது. அல்லாஹ் வந்து நமக்கு சக்தி இல்லாத ஒன்றை சுமத்த மாட்டான் என்ற காரணத்தினால்தான் அதை என்னிடத்துல கோருங்கள் என்று நமக்கு அல்லாஹ் வந்து அந்த 2286 வசனத்தில் கற்றுத்தருகிறான். அப்ப நமக்கு சக்தி இல்லாத ஒன்றை கண்டிப்பாக அல்லாஹ் வந்து வற்புறுத்த மாட்டான். அப்படிப்பட்டவர் திருமணம் செய்யாமல் இருந்தால் அவர் நபி வழியை புறக்கணித்தவரு, மார்க்கத்தை புறக்கணித்தவரு என்று சொல்லக்கூடாது. ஒருத்தர் திருமணம் பண்ணாம இருந்தார்னா துருவி திருவிலாம் விசாரிக்க கூடாது. ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் திருமணம் ஆசை இல்லை, வேற வேற மற்ற எல்லா காரியம் செய்யறாரு, அவரை போட்டு தினமும் போட்டு திருமணம் கல்யாணம் எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னா தேவண்ட தான் பண்ணிருப்பாரு. அவரை போட்டு குடைஞ்சி என்ன செய்யக்கூடாது? அதை இன்சல்ட் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரம் இருக்குல்ல, கல்யாணத்துக்கு ரெண்டு விஷயம். ஒன்னு அந்த இல்லற வாழ்க்கைக்கு உடல் தகுதி வேணும் ஃபர்ஸ்ட், இரண்டாவது வந்து பொருளாதார தேவை. அவன் தனக்கும் உழைக்க வேண்டும், மனைவிக்கும் உழைக்க வேண்டும், அதற்கு பிறகு சந்ததிகளுக்கும் உழைக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு இருக்கிற காரணத்தினால அந்த ரெண்டும் சரியா இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, அவங்க ஒரு நாளைக்கு ஒரு பேர் சம்பளம், இந்த மாதிரியாக வாழ்ந்துக்கிற அந்த சகாபாக்கள் கல்யாணம் பண்ண முடியுமா? கல்யாணம் பண்றாங்க, அவருக்கு ஒரு பேரிச்சம்பளம் ஒரு நாளைக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, ஒரு துணிக்கு மறுதுணி மாற்று துணி இல்லை. இப்படி இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களால திருமணம் செய்ய இயலாது. அத ரசூல் அல்லாஹ் விளக்குறாங்க. எப்படி உங்கள வந்து யாருக்கு வந்து மனிஸ்தா அல்பா அத்த, யாரு வந்து திருமண செலவினங்களுக்கு சக்தி பெறுகிறாரோ, செலவினங்கள் சொன்னா மகர் கொடுக்கிறது, அந்த பெண்ணை வந்து பராமரிக்கிறது, மற்ற விஷயங்கள், ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கு வீடு ஒன்று வேணும்ல, ஒரு குறைஞ்சபட்சம் வாடகை வீடாவது, அது கூட இல்லை, ரோட்டில் இருக்கிறார், ஒரு ரோட்டில் இருக்கிற கல்யாணம் பண்ணி எப்படி செய்வார்? இப்படி இருந்தால் யாருக்கு அந்த வசதி இருக்கிறதோ ஃபல்யத்தை செவ்வச்சு அவர் திருமணம் செய்யணும். என்ன பயன் அகல் பசரி, அது வந்து பார்வையை தாழ்த்தும், பார்வையை தாழ்த்தும் என்று சொன்னால் கண், அதாவது வேற பக்கம் பார்க்காமல் கண்கள் வந்து வேற பக்கம் போகாமல் தடுத்து நிறுத்தும். பாவசனுலில் ஃபர்ஜி,
கற்பையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது பொருள் வசதி உள்ளவனுக்கு. வமல்லம் எஸ்தத்திய, யாருக்கு அந்த சக்தி இல்லையோ, எந்த சக்தி இல்ல, உடம்புல சக்தி இருக்குது, காசு இல்ல, கல்யாணம் பண்ணி அதை கொண்டு போவதற்கு உரிய அளவுக்கு நம்மள்ட்ட ஆற்றல் இல்லை என்று இருந்தால், அலைஹி பிஸௌமி, அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். நோன்பு என்ன செய்யும், அந்த ஆசையை வந்து ஹிஜாவுன் முறிக்கும், ஆசையை ஒரு கட்டுப்படுத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரியில 1905 ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, பொருளாதார விஷயத்துல ரொம்ப 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 முடியாம ஒருத்தர் இருந்தா அவரை கூட கல்யாணம் பண்ணாம இருக்கலாம், நோன்பு வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்ப இவருக்கே இந்த மாதிரி இருக்குது என்று, இவர் வந்து சுண்ணத்தை மீறினவர் ஆக மாட்டார். யாரு, உடம்புல ஆற்றல் இருக்கு, வலிமை இருக்கு, இளமை இருக்குது, எல்லாமே இருக்கிறது, ஆனால் அவருக்கு இந்த பொருள் வசதி இல்லை. அப்படி இருந்தால் அவர் திருமணம் பண்ணாம இருந்தா நபி வழியை புறக்கணிச்சவரா? இல்ல, நபிதானே அந்த உத்தரவு சொல்றாங்க. எந்த நபி வந்து என் சுண்ணத்தை புறக்கணிக்க கூடாது என்று சொன்னார்களோ அந்த நபிதான் சொல்கிறார்கள், யாருக்கு சக்தி இல்லையோ, நோன்பு வச்சுக்க, நோன்பு வச்சு அந்த வயிறு அந்த பசி வரும் பொழுது பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. பசி வரும்போது எல்லா விதமான உணர்வுகளும் கண்ட்ரோலுக்கு வரும் பொழுது இந்த உணர்வும் சேர்ந்து கண்ட்ரோல் ஆகிவிடும். அப்படிங்கும் பொழுது யாரவே அந்த ஆற்றல் இல்லாதவன் இப்படி கல்யாணம் பண்ணுவான்? பொருளாதார வசதி இல்லாதவனைய நீ கல்யாணம் பண்ணாம இருந்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த உடல் ரீதியாக அந்த சக்தி இல்லாத ஒருத்தர் எப்படி என்ன செய்வாரு? அதனால திருமணம் பண்ணாமல் அவர் என்ன செய்யணும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்மனால் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பாழாகிவிடக்கூடாது என்பதை உணர்ந்து அவங்க என்ன செய்யணும், எனக்கு வேலை இருக்கு, ஏதாவது சும்மா நன்மையை நாடி ஏதாவது சொல்லிக்கிறலாம், வேற வேற காரணங்களை சொல்லிக் கொள்ளலாம், அது கிண்டல் பண்ணுவார்கள் இல்லாட்டி உலகத்துல. அதை தவிர்ப்பதற்காக வேண்டி வேற மாதிரியான காரணத்தை சொல்லிக் கொண்டாவது அவங்க திருமணம் பண்ணாம இருக்கலாம், பண்ணாம தான் இருக்கணும். ஏன்னு கேட்டா அடுத்தவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, மற்றவங்கன்னா திருமணம் பண்ணணும். இதுதான் அதுக்குரிய அடிப்படை.